அனைத்து நல்குள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தோம்னா, முதுகுவலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவா இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ஒர்க்குக்கு போறாங்க இல்லைங்களா, ஜாப் ரொம்ப அதிகமான பைக்ல அதிக நேரம் டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு முதுகுவலி அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம சீட் ஒர்க் பண்றவங்க, தொடர்ந்து ரொம்ப நேரமா ஆபீஸ்ல சீட்லயே உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கும் முதுகுவலி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம சில லேடிஸ்களுக்குமே முதுகுவலி பிரச்சனைங்கிறது இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முதுகுவலியை சரி பண்றதுக்குண்டான சில ஆசனங்கள் நாம பார்க்க போறோம். நம்ம இதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட பிரணவ யோகாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, ஏன்னா நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நம்மளோட அப்டேட் கிடைச்சிடும். நம்ம யோக பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி சில வழிமுறைகள் நம்ம கட்டாயமா பின்பற்ற வேண்டும். அதாவது இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். அது நான் என்னன்னுங்கிறது நான் வரிசையா சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம யோக ஆசனம் பண்றோம் அப்படின்னா, எந்த பயிற்சி செய்தாலுமே நம்ம கீழே தரையில ஒரு விரிப்பு விரிச்சு செய்யணும். கட்டாயமா கீழே ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சுதான் நம்ம யோக ஆசன பயிற்சிகள் செய்யணும். இரண்டாவது விதிமுறைன்னு பாத்தீங்கன்னா, உணவு கண்டிஷன், அதாவது நம்ம யோக பயிற்சிகள் செய்யும் போது வயிறு நிறைய சாப்பிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வயிற்றுல உணவு இல்லாத டைம்ல தான் பண்ணணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு முழுமையான சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க, வயிறு நல்லா சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3:30 to 4 hours கழிச்சு இந்த பயிற்சி நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல டிஃபன் ஐட்டம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்கன்னா, ஒரு 2.5 hours கழிச்சு இந்த பயிற்சி நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா, 1.5 hours கழிச்சு நீங்க இந்த பயிற்சி செஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா, 2 hours கழிச்சு இந்த பயிற்சி செஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆல்கஹால் பழக்கம் இருக்குது அப்படின்னா, ஒரு 24 hours இந்த பயிற்சி செய்ய வேண்டாம், அடுத்த நாள்ல இந்த பயிற்சி செஞ்சுக்கலாங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் வாட்டர் நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயிற்சி பண்ணிக்கலாம். வாட்டர் குடிச்சுட்டு 5 minutes கழிச்சு இந்த பயிற்சி நீங்க பண்ணிக்க முடியும். அண்டு இன்னொரு விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகள் நம்ம செய்யும்போது ரொம்ப உடம்பு வளைச்சு கஷ்டப்படுத்தி செய்யக்கூடாது. நம்மளால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செய்தா போதும். உடம்புக்கு ரொம்ப அதிகமான வருத்தத்தை கொடுத்து நீங்க செய்யக்கூடாது. உங்க அளவுக்கு உங்களோட லிமிட்ஸ்க்குள்ள நீங்க இந்த பயிற்சி செய்துக்கணும். அண்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருக்குது, இல்ல ஹார்ட் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி உடம்புல ஏதாவது தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே அவங்களோட டாக்டரின் பரிந்துரையின் பேர்ல யோக பயிற்சிகள் செய்துக்கலாம். நம்ம யோக பயிற்சி செய்யறதுக்கு வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 7-8 வயசுல இருந்து வயதானவங்க எவ்வளவு வயசானவங்க வேணாலும் இந்த பயிற்சி செய்துக்கலாம். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. 8 வயசுக்கு மேல யார் வேணாலும் இந்த பயிற்சி செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த முதுகுவலி பிரச்சனை சரியாகிறதுக்காக நம்ம முதல்ல செய்யக்கூடிய ஆசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தடாசனா அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நின்று நிலையில செய்யணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கீழே ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சிருக்கணும். நம்ம நேரா நிக்கணும், முதுகு தண்டு நேரா இருக்கணும், கழுத்து பகுதி தலைப்பகுதி எல்லாமே நேரா இருக்கணும், உடல் தளர்வா இருக்கணும். உங்களோட குதிங்கால ஒன்றோடு ஒன்று இணைந்து பாதம் வி ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்க கைகள் உடலுக்கு பக்கவாட்டுல சைட்ல இருக்கணும். இப்போ உங்களோட பார்வைய ஒரே நேர்கோட்டுல வச்சு, ஒரு பார்வை அசைவு இல்லாம ஒரே இடத்துல வச்சு, உங்களோட கைகளை மேல் முகமா பார்த்து ரொம்ப மெதுவா மேல உயர்த்தணும். இரண்டு கைகளும் காதுக்கு பக்கவாட்டுல வந்தோடனே கைகளை கோர்த்து மேல் நோக்கி திருப்பி, இப்போ உங்களோட பாத விரல்களால குதிங்கால்களை தூக்கி நேரா நிக்கணும். இந்த நிலையில ஒரு 3 சுவாசம் எடுக்கணும். ஒரு 3 சுவாசம் எடுத்துட்டு இப்போ குதிங்காலை கீழே வச்சிடணும். மீண்டும் இன்னொரு முறை உங்க பாதங்களை மேல உயர்த்தி 3 முறை சுவாசம் எடுக்கணும். குதிங்காலை கீழே வச்சிடணும். மறுபடியும் இன்னொரு முறை 3 முறை சுவாசம் எடுத்துட்டு உங்க கால்களை கீழே வச்சு கைகளை மெதுவா பிரிச்சு கீழ் மூலமா அப்படியே மெதுவா உடலுக்கு பக்கவாட்டில சைட்ல கொண்டு வந்துடணும். இப்ப நம்ம 1 சுற்று செஞ்சிருக்கோம்.
இந்த மாதிரி 3 சுற்றுகள் வரைக்கும் இந்த பயிற்சி நம்ம செய்யணும். இதை நீங்க டெய்லியும் காலையும் மாலையும் 2 வேளையும் இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பயிற்சி செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பயிற்சியில கால்கள் மேல உயர்த்தி மூச்சை நல்லா ஆழமா உள்ளெழுத்து வெளியில விடும்போது நம்மளோட நுரையீரலோட கெப்பாசிட்டி அதிகரிக்குது. அண்ட் உடல் முழுவதும் ஒரு சீரான ரத்த ஓட்டம் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நம்ம கால்களை பயன்படுத்தி மேல உயர்த்தி நிற்கும் போது நம்மளோட தொடை பகுதி, இடுப்பு பகுதி, முதுகு பகுதியில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது. ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு இந்த முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணமா இருக்குது. ஓகே, இன்னைக்கு இந்த தடாசனா நம்ம கத்துக்கிட்டோம். இந்த தடாசனாவை நீங்க காலை மாலை 2 வேளையும், காலையில ஒரு 3 சுற்று, மாலை ஒரு 3 சுற்றுகள் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இது செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு ஆசனாவோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.